கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மனம் என்பது மனிதனின் உளவியலிலும் உடல் இயங்குவியலிலும் ஓர் மர்ம தேசம். அலைவாயும் மனதிற்கும் அதனால் அலைக்கழிக்கப்படும் மனிதனுக்குமான தொடர்பு முடிச்சுக்களை தொட்டு பார்க்கும் முயற்சியே சிந்தனை செய் மனமே எனும் இக்காணொளி தொடர். வாருங்கள் அன்பர்களே, இனி மனம் எனும் மந்திர சாவியை கையில் எடுப்போம். எந்த பழக்கமும் எப்போதும் மாறும், எப்படி பழக்குவது மனதை? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்பது பழமொழி. எந்த பழக்கத்தையும் எப்பொழுதும் மாற்றலாம் என்பது புதுமொழி. தினந்தோறும் 70,000 எண்ணங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கும் நமது மனதை எப்படி பழக்குவது என்பதே இக்கட்டான இயல்பான கேள்வி. மனதை நாம் விரும்பும் வகையில் பழக்குவது சாத்தியமே என கீழே தத்துவங்களில் அறியப்பட்டாலும் அவைகளுக்கான ஆராய்ச்சிகள் செய்து அறிவியல் தளத்தில் கோட்பாடுகளை வெளியிட்டவர்கள் மேலை நாட்டவர்களே. ரஷ்ய நாட்டின் பாவ்லோவ் எனும் உடற்கூறு மருத்துவர் வெளியிட்ட மனதை பழக்குவது குறித்த ஆராய்ச்சியானது கிளாசிக்கல் கண்டிஷனிங், இயல்பான பழக்க அமைவு எனப்படுகின்றது. இவரது ஆராய்ச்சியில் உணவை பார்த்த ஒரு நாய்க்கு வாயில் உமிழ்நீர் சுரக்கும் இயற்கை தூண்டலையும் இயற்கை விளைவையும் அடிப்படையாக கொண்டு உணவுடன் செயற்கை தூண்டலான மணி ஓசையை இணைத்து உணவு இல்லாமலே உமிழ்நீர் சுரக்கும் விளைவை கண்டறிந்து இதன் அடிப்படையில் மனிதர்களின் மனதை செயற்கை தூண்டல் மூலமாக பழக்குவதற்கான பல முடிவுகளை வெளியிட்டதன் மூலம் நமது அன்றாட வாழ்வில் நமது மனம் இவ்வாறு செயற்கை தூண்டல்களால் பழக்கப்படுத்தப்படுவதை காணலாம். இந்த கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு எலிகள் புறாக்களை வைத்து ஆராய்ச்சி செய்த ஸ்கின்னர் எனும் நடத்தை நிபுணர் மனதில் எழும் உட்காரணிகளின் துணையின்றி புறக்காரணிகள் மூலமாகவே மனிதர்களின் நடத்தைகளை மாற்றுவதற்கு மனதை பழக்க முடியும் என கண்டறிந்தார். பச்சை விளக்கில் தீனியும் சிவப்பு விளக்கில் மின் அதிர்வும் பெற்ற பறவைகள் விலங்குகளின் நடத்தைகளை ஆராய்ந்து அதனை குழந்தை வளர்ப்பு, கல்வி, வேலை, மருத்துவம், மேலாண்மை, அரசியல், பொருளாதாரம், பொது நிர்வாகம் என அனைத்து துறைகளிலும் பயன்படும் வகையில் அரிய கருத்துக்களை தந்த இவரது கோட்பாடு அப்பரண்ட் கண்டிஷனிங், செயலூக்க பழக்கமைவு எனப்படுகின்றது. பொதுவாக ஒரு தகவலை அல்லது செயலை மற்றொன்றுடன் தொடர்புபடுத்தி நேர்மறையாக அல்லது எதிர்மறையாக தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது அந்த அடிப்படையிலேயே பழக்க வழக்கங்களும் நடத்தைகளும் நமது வாழ்வியலில் மாற்றி அமைக்கப்படுகின்றன என்பது நாம் அறியாமலேயே நடந்து கொண்டிருக்கின்றன. நவீன ஊடகங்களும் மின்னணு கருவிகளும் செல்போன்களும் அதன் செயலிகளும் நமது பழக்க வழக்கங்களையும் நடத்தைகளையும் கருத்தாக்கத்தையும் மதிப்பீடுகளையும் எவ்வாறு மாற்றி அமைத்து கொண்டு வருகின்றன என்பது கண்கூடு. வணிகமே பிரதானமான நவீன கணினி யுகத்தில் மனிதர்கள் ஆசை எனும் தூண்டிலால் ஈர்க்கப்பட்டு வாழ்வின் விழுமியங்களை துறந்து வரும் அவலமும் நடந்தேறி வரும் இக்காலத்தில் நாம் நமது மனதினை சரியான திசையில் பயணிப்பதற்கு பழக்க வேண்டியது கட்டாயமாகின்றது. வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் எனும் வள்ளுவத்திற்கு ஏற்ப நமது மனதை திட்பமுடன் பழக்குவதற்கு ஒருமித்தல், தெளிவு, அமைதி, பரிவு எனும் 4 அடிப்படை அம்சங்கள் அவசியமாகின்றன. நமது மனம் உணர்வு வயப்பட்டு பதட்டம், பயம், கவலைகளில் மாட்டிக்கொள்ளும் தருணங்களில் மேற்சொன்ன 4 அம்சங்களும் நம்மை மீட்பதற்கு துணை நிற்கும்.
மேலும் நமது மனதுடன் நாமே பிரிதொரு நபராக உரையாடப் பழகி, நண்பரைப் போல நமக்கு நாமே ஆலோசனைகள் கூறி நம்மை நல்வழிப்படுத்திக் கொள்ளவும் முடியும். மனதில் எழும் உணர்வுகளை புறந்தல்லாமல் அவைகளை ஒப்புக்கொண்டு அறிவின் துணையுடன் தர்க்க ரீதியாக சமநிலை தீர்வு காண வேண்டும். பல தருணங்களில் நமது தேவை, இலக்கு முதலியவற்றை மனதிற்கு காட்டிவிட்டால் அதற்கான பாதையை கண்டுபிடித்து அதனில் பழகிக்கொள்ள மனம் தயாராகிவிடும். எடுத்துக்காட்டாக, பசித்திருக்கும் ஒரு பசு மாட்டிற்கு தேவைப்படும் புல்வெளி நிறைந்த ஒரு மலை உச்சியை அடிவாரத்திலிருந்து காட்டிவிட்டால் அந்த இடத்திற்கு பாதை கண்டுபிடித்து மேய்ச்சலுக்கு தினமும் செல்ல பழகிவிடும் பசுமாட்டை போன்றதுதான் நமது மனம். தேவையையும் இலக்கையும் தெளிவாக காட்டிவிட்டால் நமது மனம் அந்த இலக்கை அடைவதற்கான எல்லா தடைகளையும் தாண்டி செல்ல தானாகவே பழகிக் கொள்ளும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனும் ஒப்பற்ற குறளின்படி உயர்ந்த லட்சியங்களையும் மாண்புகளையும் வெழுமியங்களையும் வெற்றிகளையும் அடைவதற்கான நமது வாழ்க்கை பயணத்தில் மனதின் ஆற்றலுக்கு நேர்மறை சிந்தனை மூலமாக வலுவூட்டி மனத்திட்பம் பெறுவதற்காய் மனதை பழக்குவோம், மகிழ்வுடன் வாழ்வோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சிந்தனை செய் மனமே காணொளி தொடரில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.